நான் காலையில் எங்கள் வீட்டாண்டு இருப்பேன். அவர் ஒரு மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆனோன்னு நினைக்கிறேன். அவர் தெரியாது எனக்கு. பெரிய நாய், எங்கள் அம்மாம்பெரிய நாய் பிடிச்சிட்டு வருவார், ஒரு லீஷ் பிடிச்சிட்டு வருவார். இந்த தெருவில் இருக்கிற நாயெல்லாம் லொல்லு லொல்லுன்னு குலைக்கும். நான் மேலேருந்து பார்ப்பேன்னா அந்த நாய் ஒருத்தனையும் பார்த்து குலைக்காதுங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஆனால் மற்ற தெரு நாயெல்லாம் குலைக்கும். குலைக்கிற நாயே தெருநாய் தான். அவர் போயிட்டுருப்பார். நான் ஒரு நாள் யோசித்தேன், ஏன் இது குலைக்கலை, ஏன் மற்றதெல்லாம் குலைக்குது? நான் அப்போ தான் எனக்கு கடவுள் ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். இப்படி ஒரு நாய் வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு கொடுத்தார்னா, எஜமானன் கையில் இருக்கிற நாய் கண்டதெல்லாம் பார்த்து குலைக்காது, கட்டவிழ்க்கப்பட்ட நாய் தான் குலைக்கும். அப்போ அடுத்த முறை யாராவது குலைக்கிறாங்கன்னா நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும், அது எஜமானன் கையில் இல்லை என்பதை பணிவன்புடன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஓகே ஓரளவு சொல்ல மாட்டீங்களா?